எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் எல்இடி லைட் எப்படி பண்ணுறது, இதை வந்து நம்ம ட்ரோனுக்கு கீழே அட்டாச் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். லாங் எக்ஸ்போஷரில் லைட் பெயிண்டிங் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்து 3D பிரிண்ட் போட்டுட்டேன். பேட்டரி அளவு எடுத்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கு. பட் ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா லைட்டாக டைட்டாக இருந்துச்சு, அதனால் சாண்ட் பேப்பர் வச்சு லைட்டாக தீத்துறேன். இதில் வந்து எந்த ஃபோனில் என்ன எடுத்தனோ அதிலே அந்த பின்னி எடுத்துட்டேன், கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பின்னை வந்து இதில் வச்சுக்கணும். இப்போ மூடும்போது லைட்டாக கேப் இருந்துச்சு, அதனால் கரெக்டாக அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நமக்கு வயரிக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எதுக்காக இந்த லைட் நம்ம பண்ணுறோம்னா, இதே ஒயிட் கலர் லைட்லாம் 150 ருபீஸ்க்கே விற்கும். அதை வந்து போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கலர் மட்டும்தான் பண்ணலாம். இது வந்து நீங்கள் மேலே வந்து ஒரு டிப் ரெயின்போ மாதிரி அழகாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு நிறைய கலர்ஸில் பண்ணுறோம். கண்ட்ரோலர் வந்து வரும்போது இந்த மாதிரி கவரோடு வரும். நம்ம கவரோடு வச்சுன்னா நமக்கு வந்து சின்னதாக பண்ண முடியாது, அதனால் அதை கட் பண்ணி எடுக்கிறேன். கவர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் சர்க்கியூட் போர்டு மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் வந்து சிம்பிள் சர்க்கியூட் தான், பேட்டரியிலேருந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்து கண்ட்ரோலர் போர்டில் கொடுப்போம். கண்ட்ரோலர்லேருந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு நடுவில் டேட்டா இருக்கும், இது மூணு தான். கரெக்டாக எல்இடி ஸ்ட்ரிப்போட சால்டர் பண்ணிவிட்டு இப்போ பேட்டரியிலேருந்து வர்ற கனெக்ஷன் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து மைனஸை வந்து டைரெக்டாக போர்டில் கொடுத்துட்டு ப்ளஸ்ஸை வந்து சுவிட்ச் மூலயமா சுவிட்சுக்கு போயிட்டு சுவிட்சிலேருந்து வரும். ஸோ நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக வயர் வந்து கொஞ்சம் பெரிய ஒயர் இருக்கிறதுனால சால்டரிங் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சின்ன ஸ்பேஸில் வந்து ஒயர்லாம் வளைய மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் நான் அது வந்து ஒட்டலை எல்இடி ஸ்ட்ரிப்பில், சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ப்ளேஸில் வச்சா எப்படி இருக்கும்னு வச்சு ஆன் பண்ணி பார்க்குறேன். எல்இடி லைட் கரெக்டாக ஒர்க் ஆகுது, கரெக்டாக கலர்ஸ்லாம் ஸ்விட்ச் ஆகுது. இப்போ வந்து ஆப் வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு பார்த்துக்கலாம், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வரும். இது வந்து ரன்னிங் எல்இடி, எல்லாமே கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ARGB கூட சொல்லலாம். ஸோ இதில் என்ன வந்துச்சுன்னா நீங்கள் மொபைல்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ரோன் வந்து கொஞ்சம் கீழே பறந்துட்டு இருக்குன்னா அப்போலேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரிமோட்னா நார்மல் ரிமோட்னா நீங்கள் கரெக்டாக அந்த லைன் ஆஃப் சைட்டில் இருக்கணும். இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிறதுனால கொஞ்சம் நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 10 மீட்டர் ப்ளூடூத் ரேஞ்சை பொறுத்து உங்கள் மொபைலும் இந்த கண்ட்ரோலர் ரேஞ்சும். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த கண்ட்ரோலர் கொஞ்சம் கிட்ட தான் ஒர்க் ஆகுது. இன்னொரு கண்ட்ரோலர் இருக்குது, அது பெருசாக இருக்கும், பட் அது ரொம்ப தூரம் ஒர்க் ஆகும். இப்போ என்னென்னா இந்த லைட் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா கீழே இருந்து எடுக்கிற ஃபோட்டோவில் மட்டும்தான் தெரியும். சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த எல்இடியோட இது பிரைட்னஸ் தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்யூஷன் பேனல் வைக்கிறோம். ஸோ என்ன ஆகுனா டிஃப்யூஷன் பேனல் ஃபுல்லாக லைட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சைட்லேயும் இந்த எல்இடி லைட் வந்து டிஃப்யூஸ் ஆகி சைடில் தெரியும். ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது ட்ரோன் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு லைட்டு கிளியராக தெரியும், கலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கட்டாய் இல்லாமல் எங்கே இருந்தாலும் ட்ரோன் பக்கத்தில் இருந்தாலும் சைடில் இருந்தாலும் நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த பேனல் வந்து நான் வந்து பழைய டிவியிலேருந்து எடுத்தேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மோட்டருக்கு வந்து காயில் சுற்றுவாங்க, அவங்க ஒரு ஒயிட்ல வச்சுருப்பாங்க, அதை வச்சு அதை கூட வச்சு கவர் பண்ணிக்கலாம். இது டபுள் செட்டை வச்சு ஒட்டி இந்த 3D பிரிண்டட் ஹவுசிங்கில் ஒட்டுறேன். இது வந்து அந்த டிஃபிஷன் பேனலில் கரெக்டாக சைஸ் அளவு எடுத்து கட் பண்ணி ஃபெபிக்விக் வச்சு ஒட்டினது. இது என்னென்னா, இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சைட்லாம் கேப் இருக்குதுனால ட்ரோன் லைட்டாக அடிச்சு அதனால் திருப்பி வேறு கட் பண்ணி கொஞ்சம் அழகாக பண்ணிட்டேன். அது வீடியோ எடுக்கலை.
இது வந்து இதுக்கு முன்னாடி பண்ணது, அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ட்ரோன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இல்லை. நான் வச்சுருக்கிறது வந்து மினி 3 ப்ரோ, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. ஸோ இதை நம்பி எங்கேயும் போய் நம்ம வந்து மேலே வந்து ஏற்றினா எங்கேயாவது விழுந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ அதனால சின்னதாக பண்ணலான்றதுக்காக 3D சைஸ்லாம் அளவு எடுத்து 3D பிரிண்ட் போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலன்னா லைட்லாம் செக் பண்ணிச்சு. ஸோ ட்ரோனில் அழகாக டச் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். எல்லா இடங்களையும் பார்த்துக்கோங்க, எவ்வளோ குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குதுன்னு. ஸோ அப்போ தான் அந்த ட்ரோனில் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த ட்ராக்கே வந்து ட்ரோனை கொடுக்காது. மினிக்கு வந்து இந்த லைட்டே கொஞ்சம் வந்து பெருசு தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது இந்த ஆப்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் பண்ணுறது. ட்ரோனில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மல் டேப் சுற்றியும் ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லைன்னா டபுள் செட் டேப் வந்து லைட்டில் பின்னாடி ஒட்டி ட்ரோனில் ஒட்டி ஒட்டலாம். இந்த மாதிரி சுற்றும் போது ஒட்டும் போது என்ன பண்ணணும்னா, ட்ரோனில் பின்னாடி வந்து ஒரு 2 கேமரா இருக்கும், டவுன் சைடு செக் பண்ணுற சென்சார், அந்த சென்சார் வந்து இது மறைக்கக்கூடாது. அது மறைச்சதுன்னா ட்ரோன் வந்து ஒழுங்காக பறக்காது. இப்போ ஆன் பண்ணி பார்க்க வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். நான் இதை வச்சு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இதை வச்சு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே ஸ்லைட்ஸாக போடுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணணுன்னா பண்ணுங்கள். நான் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் LED டீட்டெயில், சர்க்கியூட் போர்ட் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் வந்து அதை வச்சு ஆர்டர் பண்ணி நீங்களே செஞ்சு நீங்களே இந்த மாதிரி ட்ரோனில் டச் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. சப்போஸ் இந்த மாதிரி இதை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லைட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த லைட்டை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்ட்டு. மேபி நான் வந்து எல்லாமே பண்ணியிருக்க மாட்டேன்,